வந்து நம்ம வந்து கிரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கிரீன் ஆப்பிள். ஓகே, இது வந்து ரெட் ஆப்பிள். இப்போ வந்து நம்ம கிரீன் ஆப்பிளுக்கும் ரெட் ஆப்பிளுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். சொல்லுங்க. இனிப்பா இருக்கா? எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சரி ஓகே. அடுத்து கிரீன் எனக்கா? வேணாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரீன் ஆப்பிள் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு கிரீன் ஆப்பிள்? எவ்வளவு இதா இருக்கு? ஓகே, இதுக்குள்ளே வந்து விதை இல்லை. இத சாப்பிட்டு பாருங்க. அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். எப்படி இருக்கு? உப்பு கக்கிது ரொம்ப. உப்பு கக்கிதா? ஆனா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. உப்பு டேஸ்ட் மட்டும் இருக்கு, ஆனா இது சூப்பரா இருக்கு. ஓகே, லாஸ்டா இத சொல்லிருங்க. இதுதான் ஹை. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த விதை பாருங்க. இந்த விதை வந்து ரொம்ப ரேரான விதை. இது வந்து எந்த விதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக சொன்னவங்களுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம். கரெக்டாக சொன்னவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, சூப்பராக வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆப்பிள் ரெட் ஆப்பிள் வீடியோ க்ரீன் ஆப்பிள் வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பழங்களை பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி உள்ள இடங்கள்லேருந்து எடுத்தது தான். ஆனால் இந்த வீடியோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் கையில் பார்த்துட்ருக்கீங்களே, இது ஒரு ரேரான ஒரு அரிய வகை ஒரு பழத்தோட விதைகள் தான். ஸோ இந்த விதைகளை நீங்கள் யாராவது இது என்ன விதை அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கரெக்டாக வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா நான் இது என்ன பழம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த பழத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதைகள் வந்து நான் அனுப்புவேன். ஸோ இதோட வீடியோஸ் வந்து இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, எனக்கு கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லிடணும். பாருங்கள், சின்ன கருப்பு கலராக இருக்கும் இந்த விதை. நிறைய பேர் வந்து இதோட அரி, இதை பற்றி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், பட் அரிய விதை தான் ரொம்ப பேருக்கு வந்து கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், இந்த பலா வந்து அயனிப்பலாவுக்கு நான் இன்னும் போக முடியல. ஏன்னா கேரளாவில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் உள்ளே வந்து போக முடியல. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறப்ப ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வாரத்தில் நான் ஒரு நாள் போய் எல்லாருக்குமே விதைகள் பயிரப்படும். ஸோ நான் அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். ஸோ என்னோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் அனுப்புங்க. இதில் வந்து மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சரை சொல்ல வேணாம். ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.